Bravo. சரி, இருந்தா என்ன சார்?
கண்ணு முகத்தை பார்த்தா வரணும், வரவங்களும் பாருவாங்க. சரி இருந்துட்டு போட கசமா நல்ல வார்த்தையா பூமியை பாட விடும். பெண் பிள்ளை ரெண்டு, ஆண் பிள்ளை ரெண்டு, மனைவி ரெண்டு, நீ ஒண்ணு, ஏழு பேர் இருக்கிறீங்களே, என்னடா சாப்பிடுறீங்க? பொங்கல் சாப்பிடுறதே சொல்லுங்கடா, ஏண்டா வயிற்றுக்கு பழுப்பு, எல்லா பழுப்பு பண்ணி சாப்பிடுறேன். வந்த உடனே சொன்னேன், ராதா குடிக்காதா, தண்ணி கலந்து குடுறா, கப்ப கப்பன் வயிறு அறிவேன், நீ இருந்த உடம்புல ஒண்ணு இல்ல அப்படின்னு நான் சொன்னேன். இப்ப கப்ப கப்பா கப்ப கப்பான் எரிக்கணும், அது இல்ல புரியலையே மரியாதை பேசுறா.
என்ன பண்ணலாம் தெரியுமா? என்ன பண்ணலாம் சாமியாரு? வெயில் குடிக்காதீங்க. அவன் நிறைய முடிய வச்சுக்கலாம் சாமியார். அங்க இருந்து ரொம்ப தூரமா வரீங்க, ஒரு 50 ரூபாய் இல்ல உங்க கையில, நல்லா ஒரு ஷேவிங் பண்ணுங்க. சரி, அவளுக்கு யாருன்னா சாமியார்கள் துட்டு இல்ல. மறையா சோமியார தப்பு பண்ணுவான். ஆமா, அவன் தவுள போறான், என் தவுள படால் படால் குடுப்பான். என்ன மறையா தப்பு பண்ணது? நீ உன் தடவை தானே நீ பண்ணும். எனக்கு மூளை இல்லையா? உங்களோட சேர்ந்த எனக்கு எப்படி சாமியாருக்கு மூளை இல்ல? ஏண்டா அடே பொட்டாலாமா வாத்து போய் குழந்தை சாமியார் சுத்தி வந்து பாதத்துல பயந்தான். சாமியார் பக்கம் காலை நின்று, இந்த பக்கம் தலை நின்று. தாய்மார்கள் அவர்கள் பாதத்திலே பணிந்தால் காசு தருவாங்க, போய் கொஞ்சம் மனம் தருவாங்க. சாமியார் வந்து ஒரு ஆளு இவர் நான் மாதிரி அப்படி செய்தான் தப்பு. நீ சாமியார் சேவிச்சுக்கிட்ட போய் ஓமா நான் பேச சொல்லு. எனக்கு எதுவுமே இல்லை.
இருந்தாலே அந்த கதியில் இருக்கிறாரு. அவங்க பார்த்தா எந்த கதியில் இருக்கோம் அவங்க போய் நான் தெரியாத சாமியார் போய் மக்கள காட்டியாமே வந்திருக்கும் சாமியார் யாரு, இங்க பெருமை என்ன, இங்க கோயில் என்ன, நான் ஏன் வந்திருக்கிறேன். அதனால மச்சகந்தி என்று பெயர் வைத்து வளர்த்தார். அதுக்கு என்ன வேலை தெரியுமா, படகு விடுற வேலை. படகு விடுற வேலை ஆற்றிலே இக்கரையிலே உள்ளவரை அக்கரையிலே கொண்டு சேர்ப்பது, சேர்ப்பது அக்கரையிலே உள்ளவர்களை இக்கரையிலே கொண்டு வந்து சேர்ப்பது.
அந்த நேரம் பராசிரிஷியானவர் எங்கே சென்றார் என்றார். அப்பா உன் படகிற்கு எவ்வளவு சுமை தேவையோ அவ்வளவு சுமை நான் தருகிறேன். அந்த மச்சகந்தி படகை ஓட்டி செல்கிறது ஓட்டி செல்கிறது படகு நடு ஆற்றிலே போகும்போது போகும்போது இந்த பராசர ரிஷி அழுகிறார் அழுகிறார். நடு ஆற்றுல வரும்போது ஏன் அழறீங்க என்று அப்பன் கேட்க இந்த நேரம் நட்சத்திரங்கள் ஒன்று சேர்கிறது இந்த சேர்ந்த நேரத்துல ஒரு பெண்ணை சேர்ந்தா ஒரு பெண்ணை சேர்ந்தா இந்த உலகத்திற்கு அறிவுள்ள ஒரு நல்ல பிள்ளை பிறக்கும் அறிவுள்ள ஒரு குழந்தை பிறக்கும். ஆனா நான் நடு ஆற்றில இருக்கிறேன் கலை போய் சேரவில்லை சேரவில்லை இதற்கு முன்பு வந்திருக்கிறேன் இந்த வனத்திற்கு மரங்கள் எல்லாம் பட்டு போயிருந்தது பட்டு போயிருந்தது அலை எல்லாம் உதிர்ந்து போயிருந்தது தடாகங்கள் எல்லாம் தவிர்ந்து போயிருந்தது தடாகம் எல்லாம் தண்ணீர் இல்லாமல் வளர்ந்து போயிருந்தது. இப்போது பார்த்தால் மரங்கள் எல்லாம் தலைத்து குளிர்ச்சி பொருந்து இருக்கிறது தடாகங்கள் நிரம்பி வருகிறது செழிப்பாக இருக்கிறது. அப்படியானால் யாரோ புண்ணிய புருஷர் இருக்கிறார் என்று நினைக்கிறேன் சென்று பார்த்துவார்கள்.